இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். இந்து முன்னணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு தடவை கோபால்ஜி எனக்கு யார் மூலமோ அந்த தம்பியை பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள், ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கிறான் அந்த ஊரில் அப்படின்னு சொன்னார். நான் அப்போல்லாம் ஒரு கோசிக் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் தயக்கம் தான் ஹிந்து முன்னணியிலலாம். நான் அதுக்கப்புறமும் 84 ஜில்லா காரியமாக இருந்தேன். ஆனால் இந்து முன்னணி ஆரம்பித்த பிறகு ஆனால் சங்க வேலை செய்கிறதுல எனக்கு திருப்தி இருந்தது, ஈடுபாடு இருந்தது. இந்து முன்னணி வேலையில் அவ்வளோவா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அப்போது அவர் சொன்ன பிறகு கோபால்ஜி சொல்லிட்டார், வார்த்தையை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற முயற்சி பண்ணி அந்த மீட்டிங்கை நான் ஏற்பாடு பண்ணேன். மீட்டிங் நடந்தது. மீட்டிங் நடந்து முடிஞ்ச பிறகு இதுதான் நான் சொல்ல வர கருத்துக்கள், ஹிந்து முன்னணினா இப்படி தான் இருக்கணும், இதுக்கு யார் பொறுப்பு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டார். அப்போது மொராக்கோ வெங்கடேசன் அப்படின்னு ஒரு டெய்லர் இருந்தார், அவர் நான் பொறுப்பெடுத்துகிறேன் வந்தார். அதுக்கப்புறமும் இந்த ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னென்னா, பெரும்பாலும் ஹிந்துஸ் 2/3 இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் 1/3 தான் இருப்பாங்க இந்த ஊரில். ஆனால் அந்த 2/3 முஸ்லீமே இந்த 1/3 இது 2/3 ஹிந்துஸை 1/3 முஸ்லீம்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் எதிர்க்கிறது அவங்களுடைய சுபாவம். அதனால் எனக்கு இன்னும் கேட்டால் எனக்கு சங்கான்ற வார்த்தை எனக்கு காதில் விழுந்ததே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் தான். இங்கே வந்தவாசியில் மீனவர்த்தியர் கோடியில் ஒரு படிப்பகம் இருந்தது, காமராஜ் படிப்பகம். காங்கிரஸ்காரங்க அந்த தெருலேருந்து மீனவர்கள் எல்லாம் பேப்பர் படிக்கணுன்றதுக்காக அது ஒரு ரூமு, அந்த ரூமில் பேப்பர் எல்லாம் வரும், நான் கூட போய் படிச்சிருக்கேன். அதில் பேப்பர் போடுறதுங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த காமராஜ் படிப்பகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. பொதுக்கூட்டம் போட்டால் அப்போது ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாய்பு பொதுக்கூட்டத்தில் ஒரு இந்து ஏறி பேசினார். பேசும்போது நாகரிகமாக பேச தெரியல அவருக்கு, பாவம். கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். அந்த தடித்த வார்த்தைகளுக்கு அங்கே இருந்த ஒரு 20 இளைஞர்கள் சேர்ந்து மேடை ஏறி அடிக்க போயிட்டாங்க அவர். அப்புறம் யார் யாரோ இருந்து எவ்வளோ சமாதானம்லாம் சொன்னாங்க, கடைசி வரல மீட்டிங் நடக்கவே விடல அவங்க. தடித்த வார்த்தை பேசினதுக்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்து கலாட்டாவாக முடிஞ்சு போச்சு. அது அடுத்தப்பில் அவங்கள மீட்டிங் போட்டாங்க. பார்த்தசாரதி வந்து பேசினார் நடிக்கிற அந்த மீட்டிங்கில், அப்புறம் நல்லா நடந்தது. அப்போ அதை பற்றி பேச்சு பல வாரம் ஊர் பூரா பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், தென்னை மேலே, அது வாராவதி மேலே. அப்போது நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 2-3 இளைஞர்கள். அப்போ ஒருத்தர் வந்தார் வழியா, அவர் வந்து ஆற்காட்டில் கொஞ்ச நாள் ஷாக் ஆக் போனாராம். அப்படியே தொடர்ந்து ஒன்றும் சங்கத்துலலாம் இல்லை அவர், கொஞ்ச நாள் போனாள். அவருக்கு என்ன பண்ணுறதோ மனசில், அவர் சொன்னார், ஆர்எஸ்எஸ் வளர்ந்ததுன்னா இந்த ஊரில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னார். அப்போது என் மனசில் சங்கம்னா என்ன,
அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்தது. அதுக்கப்புறந்தான் வந்தேன். இந்த மாதிரியெல்லாம் வந்தோம், வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 80லேருந்து 84 வரலும் ஜில்லா காரியமாக இருந்தேன். சங்க வேலை இன்றைக்கி வரலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். மனசால் இல்லைன்னா கூட எனக்கு நேரம் போகலாம், ஞானகம் அங்கே இருக்கும், அதையாவது எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கோபால்ஜி இங்கே வந்தார். 82 வெட்டுப்பட்டதுக்கு ஒரு 2 நாளோ 4 நாளோ முன்னே பொதுக்கூட்டம் நடந்தது. அவருக்கும் இன்னும் சிலருக்கும் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ராத்திரி மீட்டிங் முடிஞ்சிச்சு. மீட்டிங் முடிஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு மதுரைக்கு போகிறது அது அப்போ தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் தான் 2 நாளில் அவருக்கு அரக்கத்தனமான ஒரு சம்பவம் நடந்தது. தலையில் வெட்டுப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கிறது பார்க்குறதுக்கு தான் போனேன். ஆனால் ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் இருந்ததுனால அப்போ பிராந்த பிரச்சாரக்கார் இருந்த சண்முகநாதன்ஜி இட்டுன்னு போனார். ஸ்கூட்டரில் உட்கார வச்சு இட்டுன்னு போய் காமிச்சார். அவர் கொஞ்சம் தூக்க நிலையில் இருந்தார். நான் என்னால் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் மயக்க நிலையில் இருக்கிறப்போ என்னத்துக்கு நம்ம போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய பணி இந்து முன்னணியில் தொடர்ந்துச்சு.